ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோடை காலத்தில் உடல் சூடு குறைய சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உடல் சூடு குறைய நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாத நீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீர். தினமுமே இளநீர் சாப்பிட்றதுனால உடல் சூடு குறையும். அதுவும் சிலருக்கு இயற்கையாகவே எப்பொழுதுமே உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அவங்க தினமும் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் இளநீர் குடிச்சிட்டு வந்தால் உடல் சூடு சீக்கிரத்தில் குறைஞ்சிடும். நுங்கில் அதிகளவு நீர் சத்து மற்றும் கனிம சத்து இருக்குது. நுங்கு சாப்பிட்றதுனால கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் மற்றும் உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வெந்தயத்தில் அதிகளவு நார் சத்து, கனிம சத்து, இரும்பு சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் வெந்தய கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா ஊற வச்சு அந்த நீரையும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயம் சாப்பிட்றதுனால உடல் சூடும் தனியும், அது மட்டும் இல்லாமல் செரிமான உறுப்புகளும் சீராக செயல்படும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீர்மோர் குடிக்கிறதுனால நம்மளோட வயிற்றை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவும். கோடை காலத்தில் தினமும் காலையில் சாப்பிட வேண்டிய மிகவும் அற்புதமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீராகரம். உடல் சூட்டை குறைச்சி உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவும். கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தினால ஏற்படும் உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் மற்றும் உடலை எப்பொழுதுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் தினமும் காலையில் கம்மங்கூழ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூடு குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடல் சூடு குறைக்கும், நம்மளோட உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.